الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. சங்கைக்குரிய மதரசா இமாம் கஸாலியுடைய பேராசிரியர் அன்பு சகோதரர் மௌலவி சதகத்துல்லா முஸ்லஹி ஹாபிஸ் அவர்களே, இந்த சிறப்பான மஜ்லிஸிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, எனது அருமையான மாணவ செல்வங்களே, அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சிறப்பான மஜ்லிஸிலே கலந்து கொண்ட உணர்வு எனக்கு பெருத்த மகிழ்ச்சியை தருகிறது. அருமையானவர்களே, ரபீஉல் அவ்வல் மாதம் வந்துவிட்டாலே உலகமெங்கும் மகிழ்ச்சி கடலிலே மக்கள் எல்லாம் திளைத்து விடுவார்கள். ஏனென்று சொன்னால், யாருடைய பெயரை சொல்லவில்லை என்றால் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாதோ, யாருடைய பெயர் தொடர்ந்து உலகத்திலே ஒலித்துக் கொண்டிருக்கிறதோ, அந்த கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமாகிய ரபீஉல் அவ்வல், முதல் வசந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமான மாதத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லீம்களும் அடையும் பொழுது அவர்கள் அடையக்கூடிய மகிழ்ச்சி தனிச்சிறப்பான ஒரு சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய மதரசா இமாம் கஸாலியிலே இன்று நான் கண்ட காட்சி, சிறுவர்கள் ஓதினார்கள் மௌலூது ஷரீஃப். அருமையான மெட்டுகளிலே ஹர்ஃபுகள் சுத்தமாக சந்தோஷத்தோடு ஓதி அந்த காட்சியை பார்க்கும் பொழுது, அல்லாஹு தாலா இந்த சிறுவர்களை மிகப்பெரிய மேதைகளாக ஆக்குவானாக என்று நான் வாசிக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு பாசத்தையும் ஒரு நெருக்கத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு மஜ்லிஸ் தான் இந்த சம்பத்தான் மௌலூது ரசூல் என்று சொல்லக்கூடிய புனிதமான இந்த நிகழ்வு. இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்து, இந்த புனிதமான நேரத்திலே அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில வழிமுறைகளை நாம் தெரிந்து கொண்டு அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக ஒரு வாய்ப்பினை அல்லாஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, உலகத்திலே பிறந்த மனிதர்களில் யாருடைய வரலாறும் இந்த அளவுக்கு பதியப்படவில்லை. யாருடைய வாழ்க்கை வரலாறும் அணு அணுவாக எழுதப்படவில்லை. ஆனால் நம்முடைய உயிரினும் மேலான நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு, அவர்கள் பிறப்பதற்கு முன்பிருந்து அவர்கள் மரணிக்கின்ற வரை அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் அணு அணுவாக எழுதப்பட்டிருக்கிறது. இது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். சமீபத்திலே ஒரு புத்தகத்திலே நான் படித்தேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு 1,000,000 புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறதாம்.
உலகத்திலே இதுவரை எந்த தலைவர்களுக்கும் அப்படி எழுதப்படவில்லை. 1,000,000 புத்தகங்கள், அதிலே ஒவ்வொரு புத்தகங்களும் பல வால்யூம்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாழ்க்கை வழிமுறை உலகத்தில் இருக்கக்கூடிய பல மொழிகளில் தொகுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கண்ணியமானவர்கள், சிறப்புக்குரியவர்கள், அவர்களுடைய உம்மத்தினர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உணர வேண்டும். அருமையான சகோதர சகோதரிகளே, அன்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்திலே குர்ஆனுடைய வசனங்களை நாம் திருப்பி பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், குல் நபியே சொல்லுங்கள், இன் குந்தும் துஹிப்பூன அல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பிரியம் கொள்ளுபவர்களாக இருந்தால், ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வுடைய பிரியம் வேண்டும் என்றால் யாரை பின்பற்ற வேண்டும் சொல்லுங்க, யார் சொல்றது? இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பிரியம் கொள்ளுவர்களாக இருந்தால், ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள், அப்படி நீங்கள் என்னை பின்பற்றினால், யஃஃபிர் லகும் துனூபக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான். அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி நடக்கும் பொழுது நாம் செய்த பாவங்கள், தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லிவிட்டு ரப்பூர் ஆரம்பித்து சொல்லி காட்டுகிறான், வல்லாஹு கஃபூரு ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவர்களின் மிக மேலானவன். அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு நிகரே கிடையாது, அவ்வளவு கருணைமிக்க ரஹ்மான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால், நபியுடைய அந்த வழிமுறையை நாம் எந்த அளவுக்கு பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நம்மை உரசி பார்ப்பதற்குத்தான் இது போன்ற பயான் மஜ்லிஸ். இந்த பயான் மஜ்லிஸ்கள் எப்படி என்று சொன்னால், எப்படி ஒரு கண்ணாடிக்கு முன்னால் போய் நின்று நம்முடைய உடல் உறுப்புகளை வெளிப்புற தோற்றத்தை சரி செய்கிறோமோ, அதுபோல இந்த மஜ்லிஸிலே நாம் வந்து அமரும் பொழுது நம்முடைய அகாமா எந்த அளவுக்கு இருக்கிறது, அல்லாஹ் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய பிரியம் எந்த அளவுக்கு இருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பிரியம் எந்த அளவுக்கு இருக்கிறது, ரசூலுல்லாஹ் சொன்னது மாதிரி நம்ம நடக்கிறோமா, நம்முடைய நடைமுறை பாவனைகளிலே எப்படி இருக்கிறது என்பதை சரி செய்து கொண்டு பார்ப்பதற்காக இந்த மஜ்லிஸை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த மலேசியாவில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், எல்லா இடங்களிலையும் பெரும்பாலான இடங்களில் 12 நாள் சிரமம் நடந்தது, பிணங்களை நடக்குது, எல்லா இடத்துலையும் நடக்குது. நேத்து ஒரு இடத்துல பேசினேன், அது என்னடா கோத்தாடா மன்சாரா, அங்கே இதே மாதிரி பிள்ளைங்க செல்வங்கள் அழகாக போனது தான், அந்த இனிமையான அந்த குரல் ஓதினார்கள், அஸ்ஸலாமு அலைக்க அஸ்பல் அஸ்பியாயி. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், உலகத்தில் எந்த மூளை முடுக்கிலிருந்து எனக்கு சலாமும் சலவாத்தும் சொல்லப்பட்டாலும் மலக்குமாரின் மூலமாக அல்லாஹ் எனக்கு கொண்டு வந்து சேர்க்கிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு. அந்த அடிப்படையில் நாம் மலேசியாவிலிருந்து சலவாத்தும் சலாமும் சொல்லி அனுப்பினாலும், இந்தியாவிலிருந்து அனுப்பினாலும் சொன்னாலும், உலகத்தினுடைய எந்த மூளை முடுக்கிலிருந்து நாம் அவர்களுக்கு சலவாத்தும் சலாமும் சொன்னாலும், அந்த சலாத்தையும் சலாமையும் அல்லாஹு தஆலா மலக்குமாரின் மூலமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டி வைக்கிறான். அல்லாஹ் நம்முடைய சலாத்தையும் எத்தி வைப்பானாக. அருமையானவர்களே, நம்முடைய மௌலானா சதக் ஆலிம் அவர்கள் மஸ்லஹி ஒரு அற்புதமான ஒரு துடிப்புள்ள ஒரு ஆலிம். நான் பார்த்த வகையில் இந்த பகுதி மக்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நல்ல ஒரு அறிவாளியை, ஒரு ஆன்மீகவாதியை, ஒரு சரண், ஒரு செயல்திறன் மிக்க ஒரு மௌலவியை இந்த மதரசா பெற்றிருக்கிறது என்று நாம் எண்ணும் பொழுது, உண்மையிலேயே பேருக்கு ஏற்ற மாதிரி ஆலிம் இங்கே அமைந்திருப்பது அல்லாஹ் நமக்கு தந்த பாக்கியமாக நான் கருதுகிறேன். உலகத்திலே கல்வியை தேடி கேட்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே யார சொல்லி கேட்பா தெரியுமா, யா அல்லாஹ் எனக்கு இல்மை கொடு, யாருக்கு கொடுத்தது போல கொடு, இமாம் கசாலிக்கு கொடுத்தது போல கொடு என்று எல்லாரும் வாச்சு ஊர்ல பாடல் பாடுவோம், யா ரப்பி ஆதீலனா இல்மௌ வ ஃபஹ்மன் கமா ஆதைத யா ரப்பனா லிஷைக் கஸாலி, யா அல்லாஹ் இமாம் கஸாலிக்கு எப்படி அறிவையும் ஞானத்தையும் நீ வழங்கினாயோ அதுபோல எங்களுக்கு இதை அறிவையும் ஞானத்தை வழங்குவாயாக என்று சொந்தமாக ஒரு முன்மாதிரியாக
யாரை வைத்து நாம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்வோமோ அப்படிப்பட்ட ஒரு மேதையின் பெயரை இந்த மதரசா தாங்கியிருக்கிறது என்று சொன்னால், உண்மையிலேயே இதிலே பயிலக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய துவாவுக்குரியவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அருமையான சகோதரர்களே, இந்த பள்ளி விடுமுறை காலங்களிலே பிணங்களே நாங்க என்ன செய்வோம் சொன்னா, 40 நாளைக்கு ஸ்கூல் பசங்களை பூரா பள்ளிவாசலுக்கு வர சொல்லி குர்ஆனை மனப்பாடம் செய்து கொடுப்போம், ஹஃபல் பண்ணி கொடுப்போம். பள்ளி லீவ் விட்டதுல இருந்து காலையில 9 மணிக்கு எல்லாரும் பள்ளிவாசலுக்கு வந்துடுவாங்க, லோஹர் வரைக்கும் குர்ஆன் மனப்பாடம் பண்ணுவாங்க, லோஹர் தொழுதுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. இதுல என்ன சிறப்பு என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகள் ஒரு அற்புதமான பள்ளிவாசலிலே அமர்ந்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கக்கூடிய இடத்திலே அமர்ந்திருக்கிறான், ஒதுவோடு அமர்ந்திருக்கிறான், துஆ செய்து கொண்டிருக்கிறான், குர்ஆனை பார்த்து கொண்டிருக்கிறான், குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அந்த நேரத்திலே அந்த குழந்தை பெறுகிறது. சுபஹானல்லாஹ், அந்த மாதிரி அமைப்புகளைத்தான் இன்று பல இடங்களிலே நாம் உருவாக்கி வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நீங்கள் துஆ செய்ய வேண்டும். அடுத்த வருஷம் நம்முடைய மதரசாவிலே அது போன்ற ஒரு வகுப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும். இந்த வருஷமே ஏற்படுத்தி இருக்கிறார்கள், இருந்தாலும் அடுத்த வருஷம் ஜெய ஜெண்டு அந்த பிள்ளைங்க நிறைய வந்து குர்ஆன் அமல் பண்ணி அதை ஒரு சிஜில் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் இன்ஷா அல்லாஹ் நாம் செய்ய வேண்டும். அது குழந்தைகளுக்கு நாம் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி டியூஷன் சென்டரா அலையிறோம், யார் நல்லா சொல்லிக் கொடுப்பா, யார் நல்லா சொல்லிக் கொடுப்பா, எவ்வளவு காசு வேணாலும் பரவாயில்ல, என் புள்ள பாஸ் அவுட் பண்ணணும். 100 வழியா இருந்தாலும் சரி, 200 வழியா இருந்தாலும் சரி, ஹோம் டியூஷனா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, நல்ல மார்க் எடுக்கணும், எவ்வளவு காசு வேண்டாம் நான் தர்றேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளை குர்ஆனை மனப்பாடம் செய்தால் அவன் 10 ஏற்பான். குர்ஆனை மனப்பாடம் செய்தால் யூபிஎஸ்ஆர் 6 5 எடுப்பான். எடுத்து சாதனை படைத்திருக்கிறார்கள் எங்கள் மதரசா மாணவர்கள். ஒரு ஜூசு குர்ஆனை மனப்பாடம் பண்ணியவர்கள் 10+1 எடுத்திருக்கலாம், 10+ எடுத்திருக்கலாம். எஸ்பிஎம்ல மெடிக்கல் காலேஜ் போயிட்டாங்க 4-5 பேர் இந்த வருஷம். அவருடைய வாசிரியர் சொல்லுகிறார், இந்த பிள்ளைங்க எல்லாருமே நல்ல அஸ்லாக்கான பிள்ளைங்க, டியூஷன்ல வந்து படிச்சாலும் நல்ல ஒழுக்கமா இருப்பாங்க, வக்துக்கு கரெக்டா தொழுது போயிருவாங்க, குர்ஆனை நிறைய மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காங்க. அருமையான சகோதர சகோதரிகளே, குர்ஆனை யார் மனப்பாடம் செய்ய ஆரம்பித்து விட்டாரோ அவர்களுக்கு மெமோரி நல்லா பிறந்துடும், ஞாபக சக்தி நிறைய வந்துடும். குழந்தைகளுக்கு படிக்கிற காலத்தில் ஞாபக சக்தி ரொம்ப தேவை. ஞாபக சக்தி இல்லைன்னு சொன்னால் என்னத்தை டியூஷன் வச்சாலும் சரி, எத்தனை 1000 கொண்டு போய் கொட்டினாலும் சரி, நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த மார்க் அவனால் எடுக்க முடியாது. அதனால பிள்ளைங்களை வந்து இன்ஷா அல்லாஹ் என் அருமை தாய்மார்களே கொஞ்சம் பிரயாசம் பண்ணி மதரசாவுக்கு நீங்கள் அனுப்பி வச்சு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாச்சு அந்த குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு பழக்கத்தை நீங்கள் உருவாக்குறீங்கன்னு சொன்னால், நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பிள்ளை, அக்லாக்கான ஒழுக்கமான பிள்ளை, உங்களை பாதுகாக்கக்கூடிய பிள்ளையை நீங்கள் உருவாக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த வாக்கியத்தை இந்த மதரசா இமாம் கசாலி பெற்று தரும் என்று நான் நினைக்கிறேன். அல்லாஹு தஆலா அதற்கு அருள் செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், என்ன அசரத்துக்கு வேற தலைப்பு கொடுத்துருக்கி, வேற தலைப்புல பேசுறதுக்கான்னு நினைக்கூடாது. இது வந்து முன்னோட்டம், இந்த மதுரேஷுடைய சிறப்புகளை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். அந்த வகையில இன்று எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தாஜு என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சாப்பிட்டாங்க. நாம பார்க்க போறோம் இப்ப நாம எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நபியுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டான். வேறு யாருடைய வாழ்க்கையும் அல்லாஹ் சொல்லல, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நபியுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது, சொத்து இருக்கிறது. உலகத்திலே நீங்கள் யாரையும் பின்பற்ற வேண்டியதில்லை, அவர்களை பின்பற்றினாலே போதும் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள், வெற்றி அடைவீர்கள், உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ் சொன்னான். அந்த வகையில உஸ்வத்துன் ஹசனா அழகிய முன்மாதிரி நமக்கு நபி செய்து